Hey guys, welcome back to our channel. So, in this video, we will talk about our channel. We will talk about the unboxing of this video. So, video skip and we will see. So, we will talk about a super channel. Boosters Pro is a dance channel. So, if you look at this, you can see the 9th grade person on the dance cover video. So, you can support the link in the description. Description link. So, we have a mobile on the Wangirko, so we have a Samsung Galaxy S21 FE5G. So, this is the Flipkart, the original price is 49,999. But we have an offer price, so this is the mobile configuration. We have a short and sweet. This mobile is a configuration. First, we have a display quality, second, we have a camera, then storage. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமோஎல்இடி டைனமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவும் 2X. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்குது. ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட எக்ஸினோ ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க 2.9 கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க 8/128 அப்புறம் 8/256 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 8/128 தான் வாங்கியிருக்கும். ஸோ கேமராவை பொறுத்தவரையில் 12MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12MP வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8MP ஒரு டெலிஃபோனிக் ஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32MP கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் ஒரு சில இமேஜஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே, பட் 2 disadvantages இருக்குது. ஸோ ஏன்னா 50,000 போட்டு ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா எல்லாமே இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாமே எதிர்பார்ப்போம். ஸோ இதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது தாறு மாற குயிக்காக இறங்கிடுது, இது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் மாதிரியே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுக்குறன்னு நிப்பாட்டாங்க. ஸோ இந்த சார்ஜருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.3 ரேட்டிங் கொடுக்கலாம், எக்ஸப்ட் பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை 3 தான் கொடுக்க முடியும், ஏன்னா பேட்டரி வந்து அவ்வளோ தாறுமாறாக இறங்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை முழுக்க முழுக்க என்னுடைய ரிவ்யூ. ஸோ இது எல்லாமே அந்த 50,000 ஆப்டா அப்படின்றத பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட முடிவு பார்த்து உங்கள் RS Village Vlog Channel. நன்றி, வணக்கம்.